நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். புதுச்சேரியில் உள்ள ஒசுட்டேரி பறவைகள் சரணாலயம் மக்களை கவர்ந்து வருகிறது. இதற்கு காரணம் சமூக ஆர்வலர்களால் ஏரியில் உருவாக்கப்பட்ட செயற்கை தீர்வுகளே. எப்படி அது உருவாக்கப்பட்டது, அதனால் ஏற்பட்டுள்ள நல்ல மாற்றங்கள் என்ன என்று வாருங்கள் பார்ப்போம். 850 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள ஒசுட்டேரியில் ஆங்காங்கே தென்படும் சிறு குன்றுகளில் பறவைகள் ஓய்வெடுக்கின்றன. கொஞ்சம் பறவைகள் இளைப்பாறுகின்றன. ரஷ்ய வாத்துக்கள் நேர்கோடாக ஏரியில் அணிவகுத்து நீந்துகின்றன. கொஞ்சம் பறவைகள் மீன்களை பிடித்து பசியாறுகின்றன. இயற்கை வரைந்த அழகிய சித்திரமாக கண்முன்னே விரிந்திருக்கிறது ஒசுட்டேரி. புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைகளை கொண்டுள்ள இந்த ஏரியில் அதிக அளவு வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்வதால் இதனை தேசிய பறவைகள் சரணாலயமாக அறிவித்து புதுச்சேரி மற்றும் தமிழக அரசுகள் பராமரித்து வருகின்றன. ரஷ்யாவின் வடபகுதி, இலங்கை, மியான்மர், வங்கதேசம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை ஏராளமான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த பறவைகளின் வரத்து ஒசுட்டேரி செயற்கை தீவுகளை உருவாக்கிய உள்நாட்டு பல்லுயிர் பாதுகாப்பு அமைப்பினரை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. ஒரு 8 தீவுகளும் ஒரு 7 மவுண்ட்டும் பண்ணிட்டு இது பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சோம். ஆனால் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. பட் அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பறவைகள் வந்து இதில் வந்து இனப்பெருக்கம் செய்யுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வாத்தினங்கள், அதிகமாக ஸ்பாட் பில்டக், காமன் கூட், ரிஸ்லிங் டக், இந்த மாதிரி நிறைய வகைகள் முட்டை அடிச்சு குஞ்சு பொறிச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சுத்தி தண்ணி மாதிரி உருவாக்கியிருக்கும். அந்த மணலை வெளியில எடுக்காம அந்த இங்கே ஏரியில இருக்கிற மணலே யூஸ் பண்ணி அது அள்ளி ஒரு தீவு மாதிரி உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு 5 அடி கேப் கொடுத்து ஒரு பெரிய பள்ளமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தண்ணி வட்டினா கூட இந்த தீவுகளை சுத்தி தண்ணி நிற்கும். ஸோ அந்த பறவைகளை இனப்பெருக்கம் பண்ணும்போது இந்த ஒரு வேட்டையாடுறதோ இதுவோ அந்த தண்ணியை தாண்டி போக முடியாது. தண்ணியை வந்து அதுங்க உணவுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த தீவு கான்செப்ட் வந்து அப்படிதான் இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னார்வ இளைஞர்கள் எடுத்த பெரும் முயற்சியால் செயற்கை தீவுகளில் நடப்பட்ட மரங்கள், தானிய செடிகள் வளர்ந்து பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் தற்போது மத்திய ரஷ்யாவில் இருந்து ஊசிவால் வாத்து, வெண்புருவ வாத்து, தட்டை வாயன், நாமத்தலை வாத்து, கிளுவை போன்ற பறவை இனங்கள் ஒசுட்டேரியில் குவிய தொடங்கியுள்ளன. பறவைகளை வந்து இங்க பாக்குறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பறவைகள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற போல் சரி அப்படி பார்க்கும்போல இது இங்கே இருக்கிறத பற்றி கேள்விப்படும் போல் இங்கே இருக்கிற மண் திட்டுக்கள்லாம் பார்க்கும்போல இது வந்து ஒரு வேடந்தாள்கள் போல் ஒரு காட்சி அளிக்குது. ஆனால் இந்த மண் திட்டுகளை பற்றி இங்கே இருக்கு கேள்விப்படும் போல் பார்த்தோன்னா இது வந்து செயற்கை மண் திட்டுகள், இது வந்து மேன்மேடு அப்படின்னு யூஸ் சொன்னாங்க. அப்படி யோசிச்சு மேன்மேடு வந்து இப்படி இவ்வளோ தூரம் சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒசுட்டேரி குறித்து அறிந்த மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேரில் பார்வையிட்டு தன்னார்வ இளைஞர்களை பாராட்டினார். இதுபோன்று செயற்கை தீவுகள் அமைக்கப்பட்டால் பறவைகளுக்கான புதிய வாழ்விடங்களை உருவாக்கலாம் என்கிறார்கள் இந்த இளைஞர்கள். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரஹ்மான். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.